அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷபராசிக்கான புத்தாண்டு பலன்கள் 2023. அனைத்து ராசிக்காரர்களுக்குமான புத்தாண்டு பலன்களை பார்க்க போறோம். நம்ம சேனல்ல புத்தாண்டு பலன்கள் 2023 ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்கு. நம்ம அப்லோட் பண்ற எல்லா ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்கள் வீடியோஸ் அதுல உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். தேவைப்படுறவங்க அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம சேனல்ல டெய்லி ராசி பலன்கள் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். டெம்பரவரியா அதை நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். அதற்கான காரணம், 2023 புத்தாண்டு பலன்கள் மற்றும் வரவிருக்கும் நவம்பர் மாதத்திற்கான பலன்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு பிறகு டெய்லி ராசி பலன்கள் ரெகுலரா உங்களுக்கு வரும். சரிங்க, ரிஷபராசிக்கான புத்தாண்டு பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் முழு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய கிரகம் சனி. 2023 ஜனவரி மாதம் 17 பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10 இடமான தொழில் ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 2023 மே மாதம் வரை 11 இடமான லாபஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் 12 இடமான விரயஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். ராசிக்கு 12 இடத்துல ராகுவும் 6 இடத்துல கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த 4 கிரக நிலவரங்களின் அடிப்படையில ரிஷபராசிக்கான புத்தாண்டு பலன்களை தெரிஞ்சுக்கலாம். மற்ற கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாயை நம்ம ஏன் கணக்குல எடுத்துக்கிறது கிடையாதுன்னா, இந்த கிரகங்கள் மாதத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகிட்டே இருக்கும். சோ லாங் டேர்மா டிரான்சிட் ஆகிற கிரகங்களின் அடிப்படையில தான் ஆண்டு பலன்களை நம்ம கணக்கிடணும். அதன் அடிப்படையில் ரிஷபராசிக்கு யோகத்தை வாரி வழங்கக்கூடிய சனி பகவான் 10 இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். இதன் காரணமாக தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்க எதிர்பாராத மகத்தான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. 2023 ஆண்டில் அதிகப்படியான வெற்றிகளையும் ராஜயோகத்தையும் பெறப்போகும் ராசி ரிஷபம். கிட்டத்தட்ட கடந்த 30 ஆண்டுகளாகவே நிறைய கஷ்டங்களை ரிஷபராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த நிலை டோட்டலா இப்ப உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகுது. முதல் விஷயம், தொழில் மற்றும் உத்தியோகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உங்களை தேடி வரும். தொழில் ஸ்தானத்திலேயே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறதுனால அதிகார பதவிகள் உங்களை தேடி வரும். நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் வளர்ச்சியை தரக்கூடிய திடீர் மாற்றங்கள் ஏற்பட போகுது. வரவிருக்கும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்திலேயே அதற்கான மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். படிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கும் மனதிற்கு பிடித்தமான வேலை உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்துல இடமாற்றத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் மனம் விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு அமையும். பிரைவேட் கம்பெனில இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு கேபினாவது நீங்க சேஞ்ச் ஆயிடுவீங்க. கடந்த காலங்கள்ல நீங்க உழைத்த உழைப்புக்கெல்லாம் இப்ப உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது. உத்தியோகத்துல புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கு நெருங்கிய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. நீங்க வர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற லைனையே மாத்தணும், அந்த டொமைனே மாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும். உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கிறவங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். 2023 மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் விரயஸ்தானத்துல சஞ்சரிக்க போகிறார். சோ வெளிநாட்டு உத்தியோகத்திற்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு 2023 ஆண்டு பிற்பகுதியில அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆல்ரெடி வெளிநாட்டிலேயே வர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அங்கேயே செட்டில் ஆவதற்கான வாய்ப்புகளும் அமையும். உத்தியோகத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த நபர்கள் எல்லாம் சடனா இடமாற்றப்படுவார்கள். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு நல்ல கேபினுக்கு சேஞ்ச் ஆயிடுவீங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். புதிய கஸ்டமர் மற்றும் கிளைண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. வியாபாரம் செய்யறவங்க இன்னொரு புதிய பிரான்ச் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. வெளிநாட்டு தொடர்புடைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரெஃபர் பண்ண சொல்லி ரெஸ்யூம் கொடுத்திருந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு இன்டர்வியூக்காக கூப்பிடுவாங்க. நல்ல சேலரி கொடுக்கக்கூடிய எம்என்சி கம்பெனிஸ்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களும் நல்ல வளர்ச்சியும் ஏற்படும் ஆண்டாக இந்த 2023 உங்களுக்கு அமையும். நெக்ஸ்ட் பொருளாதார நிலைன்னு வரும்பொழுது பணவரவு தாராளமாக இருக்கும். எந்த ஒரு தடையும் இருக்காது. பணத்தை சேமிக்கும் ஆண்டாக இந்த 2023 உங்களுக்கு இருக்கும். கடந்த காலங்கள்ல பணவரவு இருந்தாலும் கூட பணத்தை சேமிக்க முடியாத ஒரு நிலை இருந்திருக்கும். ஆனால் இந்த வருடம் லாபஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்க போறதுனால சேமிப்புகளை செய்யக்கூடிய செலவுகளாக
கொண்டு இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் அதிகமான லாபத்தை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு 2023 மே மாதம் வரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சோ அந்த துறையில அனுபவம் இருக்கிறவங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். டைம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. சோ உங்களுடைய நாலேஜை நீங்க யூஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் செய்யலாம். பட் சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட்ல பணத்தை நீங்க முதலீடு செஞ்சாலே அதிகமான லாபங்களை அது கொடுக்கும். வார கடன்கள் இருந்தால் வசூலாகும். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஏதாவது அமௌண்ட் நிலுவையில இருந்தால் உடனே உங்க கைக்கு வந்து சேரும். மொத்தத்தில் பணவரவு தாராளமாக இருக்கும். பணவரவிலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். வருடத்தின் பிற்பகுதியில மங்களகரமான சுப செலவுகள் சற்று அதிகரிக்கும். நெக்ஸ்ட், திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆண் பெண்களுக்கு வரன் பார்க்கிற விஷயத்துல இதுவரை இருந்து வந்த இழுபறி விலகும். வரும் தை மாசி மாதங்கள்ல சடனா வரன்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மனதிற்கு பிடித்த வரன்கள் உடனே அமையும். காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் அந்த காதல் கை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெற்றோர்கள் சம்மதத்துடன் காதல் திருமணம் நடைபெறும். சிம்பிளா சொல்லணும்னா 2023 ஏப்ரல் மாதத்திற்குள் திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆண் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்தமான வரன்கள் உங்களுக்கு அமையும். அடுத்ததாக குடும்ப வாழ்க்கைன்னு வரும்பொழுது குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே கடந்த காலங்களில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து போகும் தன்மை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான பயணங்கள் இந்த வருடம் முழுவதுமே அமையும். குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் மீண்டும் குடும்பத்தில் இணைவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக டீல் பண்ணுவாங்க. மேலும் கிரக நிலவரங்களும் சாதகமா இருக்கிறதுனால உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். தொழில் ஸ்தானத்துல சனி பகவான், லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பணவரவு தாராளமாக இருக்கும். சோ குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வீங்க. வீட்டிற்கு தேவையான உபயோகமான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. சொந்தமாக வீடு அல்லது வீட்டு மனைகள் போன்ற அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் வரவேண்டி இருந்தால் அதுவும் உங்களுக்கு சாதகமான வகையில் வந்து சேரும். பூர்வீக நிலத்தில் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. கடந்த காலங்கள்ல நின்று போன வீடு கட்டுமான பணிகளை செய்வீங்க. அது மட்டும் கிடையாதுங்க, கடந்த காலங்கள்ல விட்டு போன சில முக்கியமான விஷயங்களை இப்ப எடுத்து நீங்க செஞ்சு முடிப்பீங்க. விலை உயர்ந்த ஆடம்பரமான வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2023 ஆண்டுல நிறைய ஆடம்பர பொருட்களை நீங்க வாங்குவீங்க. பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்ற எண்ணம் ரொம்ப தீவிரமாக இருக்கும். கடந்த காலத்துல பணத்தை சேமிக்கணும்ன்ற எண்ணம் அதிகமாக இருந்திருக்காது. ஆனால் இனி வரும் ஆண்டுகள்ல அதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும். நெருங்கிய நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மனஸ்தாபம் காரணமாக பிரிந்திருக்கும் நண்பர்களும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்ககிட்ட மனஸ்தாபம் காரணமாக பேசாமல் இருக்கும் நண்பர் கூட தேடி வந்து பேசுவாங்க. வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கூடும். நெக்ஸ்ட், எஜுகேஷன் வரும்பொழுது மாணவர்களுக்கு இந்த 2023 வருடம் ரொம்பவுமே சூப்பரா இருக்கு. நீங்க என்ன படிக்கணும்னு நினைச்சீங்களோ அதை படிப்பீங்க. எந்த காலேஜ்ல அல்லது எந்த ஸ்கூல்ல நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு சீட் கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வருடத்தின் பிற்பகுதியில 12 இடமான விரயஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. இதன் காரணமாக வெளிநாட்டுக்கு போய் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும். மொத்தத்தில் கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க படிப்பீங்க, அதில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட், உடல் ஆரோக்கியம்னு வரும்பொழுது மேஜரா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குறிப்பாக முக்கியமான ஒரு விஷயம், கடந்த சில ஆண்டுகளாகவே உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை ரிஷபராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன வியாதினே டயக்னைஸ் பண்ண முடியாமல் சில பேருக்கு இருந்திருக்கும். எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும் அது குணமாகி இருந்திருக்காது. ஆனால் அந்த நிலை இப்ப உங்களுக்கு மாறப்போகுது. உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்க எடுத்துட்டு இருக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பேருக்காக காத்துக்கிட்டு இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதற்கான நல்ல செய்திகள் வரும். உங்களுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போது ஏற்படும் சிறு சிறு பாதிப்புகள் தான் ஏற்படும். அதை தவிர்த்து எந்த ஒரு மேஜர் இஷ்யூஸும் கிடையாது. நெக்ஸ்ட், பரிகாரங்கள்னு வரும்பொழுது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூ வாங்கி கொடுங்க. இனிப்பு நைவேத்தியமா வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய பெயர்ல தான் நீங்க அர்ச்சனை பண்ணிக்கணும். மல்லிகை பூ கிடைக்காத காலங்கள்ல தாமரை பூவை நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு கொடுத்துட்டு வாங்க. மாலை நேரத்துலதான் இந்த அர்ச்சனையை நீங்க செஞ்சுட்டு வரணும்.
வார வாரம் வெள்ளிக்கிழமை தவறாம இதை நீங்க செஞ்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட், ஆதரவற்ற முதியவர்களுக்கு வயிறார நீங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க, அதுல ஒரு ஸ்வீட் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு கிடைக்க போகும் அதிர்ஷ்டம் பல மடங்காக பெருகும். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ராஜயோகத்தை பெறப்போகும் ஆண்டாக இந்த 2023 உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா மிதுன ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.